Hi friends, welcome back to our channel Usatamilponnu. So this is Priyadarshini. Ellarum eppadi irukkeenga? Hope neenga ellarume nalla irukkeenga nenikiren. Naangalum nalla irukkom. So US la ipo nalama eppadi irukudun solittu nariya comments vandirundathu. Neenga eppadi irukkeenga? Enna pannittu irukkeenga? Anga mathapadi shopping ungalku things ellame kedaikudha? Indha maari nariya comments vandirundathu. Adha pathi discuss pandradhukaga dhaan indha video. Naanga USA la Chicago la irukkom. ஸோ இங்கே எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இங்கேயுமே எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா, இன்றைக்கி வந்து March 20th ஃப்ரைடே, போன ஃப்ரைடே எங்களுக்கு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தென் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டெக்ஸாஸில் அண்ட் நியூயார்க்கில் இருக்காங்க. அங்கே உள்ளவங்க எல்லாருமே எனக்கு வந்து ஸ்டாக்அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, நிறையா திங்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் க்ராசரிஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரைடேக்கு ஒரு 3 days பேக், அதாவது எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 4 days பேக் வந்து நாங்கள் ஸ்டாக்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு திங்ஸ் வாங்குறதுக்காக காஸ்கோ போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய க்யூ இருந்தது, அதுக்குரிய கிளிப் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் கிடச்சிச்சா அப்படின்னா இல்லைன்னா சொல்லணும், எல்லா திங்ஸும் கிடைக்காம கிடையாது. டிஷ்யூஸ் தென் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரியான ஒரு சில திங்ஸ் எல்லாமே இல்லை. பட் நாங்கள் போயிருந்தப்பயுமே ஹெவி க்ரௌட் இருந்தது, நிறைய ரேக் வந்து எம்டியாக இருந்தது. டிஷ்யூஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் தென் காஃபி ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு உள்ள ஒரு ரெடி டு கோ பேக் மாதிரி இருக்கும் இல்லையா, எதெல்லாம் ரெடி டு கோ அண்ட் ஃப்ரோசன் ஐட்டம்ஸாக இருக்குதோ அதெல்லாமே இல்லை. மில்க் இல்லை, எக் இல்லை, இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து இல்லை. எப்போ அப்படின்னா எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இல்லை. உண்மையை சொல்லணும்னா எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகல, பிகாஸ் நாங்கள் அதுக்கு முன்னாடியே எல்லாமே வாங்கி வச்சிட்டோம். ஒரு சில இந்தியன் ஐட்டம்ஸ் லைக் இந்தியன் க்ரோசரி ஐட்டம் ஒரு சில இது வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது. அது எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, இந்தியன் க்ரோசரி ஷாப், அங்கே போய் வாங்கிக்கிட்டோம். அங்கே ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்குது. எல்லாருமே எந்த மாதிரி ஸ்டாக்அப் பண்ணுறாங்கன்னா ரைஸ், நமக்கு அன்றாடம் தேவைப்படுறது ரைஸ், வெஜிடபிள்ஸ், ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான திங்ஸ் எல்லாமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லுவேன். ஸோ நாங்கள் வாங்கி வச்சாச்சு. மெயினாக என்னென்ன அப்படின்னா, அன்னைக்கு நாங்கள் போயிருந்தப்போ பிரெட்டு, பால், எக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தோம். ஸோ நாங்களுமே ஸ்டாக்அப் பண்ணியாச்சு, எங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸுமே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணதுனால வீட்லேயே இருக்கிற மாதிரி இருக்குதா, நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எங்களுக்கு அப்படி இல்லை, பிகாஸ் இங்கே வந்து ஸ்னோ சீசன் இருக்கும், லைக் வின்டர் எண்டுன்றதுனால ஸ்னோ இருக்கும். 2 to 3 days ஸ்னோ, கண்டினியூஸ் ஸ்னோலாம் இருந்திருக்கு, தென் சம்டைம்ஸ் ரெயின்ஸுமே இருந்திருக்கு. அப்போலாம் நாங்கள் உள்ளே தான் இருப்போம், வெளியே போக முடியாது. லைக் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும். பேசிக்கலி நாங்கள் வந்து ரொம்ப வெளியே போக மாட்டோம், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் போவோம். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம் ஒரு மாதிரி இதாக இருக்குது, அந்த மாதிரிலாம் எனக்கு இல்லை. ஓகேவா தான் இருக்குது, இட்ஸ் அவேர்னஸ்க்காக தானே, நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கணும் நம்மளை, அதுக்காக தானே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வேல தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போயிட்டுருக்குது, ஹேண்ட் வாஷ் எப்படி பண்ணுறது, எதுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறோம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் திங்ஸ் தேவைப்படுது நான் மட்டுமே வெளியே போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கேதரிங்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் வெளியவே போவேனான்னு சொல்ல மாட்டேன், தேவைப்படும் பொழுது தேவைப்படுற ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்கள் வெளியே போய்க்கலாம், கேதரிங்ஸை அன்வான்டாக வெளியே போகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். தென் வெளியே போயிட்டு வந்ததுமே ஹேண்ட் வாஷ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டரில் முடிஞ்ச அளவுக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். நிறைய பேர் சானிடைசர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உள்ள ஒரு சர்வேல சொல்லியிருக்காங்க 60% ஆஃப் ஆல்கஹால் இருந்தால் தான் அந்த சானிடைசர் வந்து நல்லா ஆக்டிவாக பெர்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பெட்டர் நீங்கள் சோப்பு வச்சோ இல்லை லிக்விட் ஹேண்ட் வாஷ் வச்சோ வாட்டர் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள். தென் ஹாட் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணால் அது இன்னுமே நல்லது. தென் 10 to 15 minutes ஒரு தடவை, லைக் ஆஃப்டர் 10 minutes ஆர் ஆஃப்டர் 15 minutes நீங்கள் வந்து ஹாட் வாட்டரோ இல்லை கொஞ்சம் வார்மான வாட்டரோ குடிச்சிட்டே இருங்க, அது உங்களை நல்லா ஆக்டிவாக வச்சுருக்கும். தென் ஹாட் வாட்டரில் ஒரு பீஸ் ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் பயங்காட்டுறதுக்காகவோ இல்லை அதை வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காகவோ நான் சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு ஹெல்த், நம்ம வந்து ப்ரிவென்டிவாக இருக்கிறது நமக்கு நல்லது தானே, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், ஹாட் வாட்டர் குடிங்க, தென் கொஞ்சம் ஹெல்த்தியான நம்ம இஞ்சி சுக்கு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ஜஸ்ட் எப்பையும் போல நம்ம டீ சாப்பிடும் பொழுது கூட கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி போட்டு அதை குடிக்கிறது, இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் ஹோம் ரெமெடியுமே நம்ம யூஸ் பண்ணலாம்.
அதர் தென் தட் இதை நினச்சி பயந்துட்டு ஒரி பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்ற ஒரு பயம் வந்து நமக்கு தேவை கிடையாது. நம்மளை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்க நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. நாங்கள் காஸ்கோ போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்குரிய கிளிப் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து கேஸ் ஃபில் பண்ணோங்க. கேஸ் ஃபில் பண்ணுற இடத்துல நிறைய க்ரௌட் இருந்தது. நாங்கள் க்யூவில் நின்று தான் ஃபில் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பூத் இருக்குது, எல்லா பூத்தும் ஃபில்லிங்காக இருந்தது. ஸோ நிறையா பேர் இருந்தாங்க. லைக் நாங்கள் க்யூவில் நின்று கேஸ் ஃபில் பண்ணோம்னா நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ரௌட் இருக்கும்னு. பார்க்கிங்குமே இல்லை, நாங்கள் ரொம்ப நேரம் சுற்றிகிட்டே தான் இருந்தோம். ஃபுல்லாக எல்லாமே ஆக்குப்பைடாக தான் இருக்குது. தென் ஓரளவுக்கு க்ரௌடு உள்ளே ரொம்ப இருக்கும்னு நினச்சி தான் நாங்கள் போனோம். அங்கே போனால் காட் எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ கம்மியாக நாங்கள் காட் இருந்து பார்த்ததே கிடையாது. தென் இது வந்து பில் போடுற செக்ஷன் பாருங்கள், க்யூ எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. தென் இது எல்லாமே வாட்டர் பாட்டில் அண்ட் டிஷ்யூஸ்க்குரிய ரேக், ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருந்தது. தென் என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம ஸ்டாக்அப் பண்ணணுன்ற ஒரு குட்டி டிப்புங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எந்த மாதிரி வாங்கலாம், எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. மில்க் வந்து கண்டிப்பாக தேவை. எல்லாருமே நம்ம காஃபி டீ ஏதாச்சும் எடுத்துகிட்டே இருப்போம். ஸோ மில்க் தேவை. மில்க் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நாளைக்கு நம்மளால் ஸ்டாக்அப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக மில்க் பவுடர் வாங்கிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா மில்க் பவுடர் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் எக், அதையுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க முடியலன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ரொம்ப நாள் வச்சுருக்கோம் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுன்னு தோணுச்சுன்னா, நீங்கள் அதை ஃப்ரோசன் பண்ணலாம். அப்படியே ட்ரேயோடு எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க, அது ஃப்ரோசன் ஆகிடும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பாயில் பண்ணிக்கலாம். லைக் ஆஃப் பாயில் அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ரோசன் எக்கை யூஸ் பண்ணிக்கலாம். தென் வெஜிடபிள்ஸ், வெஜிடபிள்ஸை கட் பண்ணி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க. 1 வீக்குக்கு தேவையானதை ஃப்ரிட்ஜ்லையும் மற்றதை ஃபுல்லாகவே கட் பண்ணி ஜிப்லாக்ல வச்சு ஃப்ரோசன்லேயும் வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது இந்த டைமில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு தடவை ஹாட் வாட்டரில் வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த வெஜிடபிள்ஸுமே ஃப்ரூட்ஸுமே ரா வெஜிடபிள்ஸாக எடுக்கும் பொழுது ஹாட் வாட்டரில் நல்லா டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸ்மூதி அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா, ஸ்மூதிக்கு ரா வெஜிடபிள் ரா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம போடுவோம். லைக் லீஃபி வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி போடும்பொழுது அதை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. பெட்டர் வினிகராலேயோ இல்லை ஹாட் வாட்டராலேயோ ஒரு தடவை டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். தென் ஆரஞ்சு, ஆரஞ்சில் நிறையா விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நெல்லிக்காய் எங்களுக்கு கிடைக்காது, ஃப்ரோசன் நெல்லிக்காய் தான் கிடைக்கும். ஸோ அதையுமே ஹாட் வாட்டரில் குட்டி குட்டியாக கட் பண்ணி நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, டெய்லி மார்னிங் ஹாட் வாட்டரில் ஒரு குட்டி பீஸ் ஆஃப் லெமன் கட் பண்ணி போட்டுடுறேன். அது நைட் வரைக்கும் நல்லா சோக் ஆகியிருக்குது. நாங்கள் அதை தான் குடிச்சிட்டு வரோம். அது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது, ஃப்ளேவருமே ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் வாட்டரில் கொஞ்சம் ஒரு லெமன் ஃப்ளேவர், அவ்வளோதான். ஸோ ஆரஞ்சு, லெமன், தென் ஜிஞ்சர், ட்ரை ஜிஞ்சர் இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் கொய்யாப்பழம் அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் எங்களுக்கு நெல்லிக்காய் கொய்யாப்பழம் அவ்வளோவா கிடைக்காது. ஸோ நாங்கள் வந்து ஆரஞ்சு அண்டு லெமனை வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்துகிட்ருக்கோம். ஜிஞ்சர் வந்து டெய்லி டீ அண்ட் காஃபியில் ஜிஞ்சர் அண்ட் ட்ரை ஜிஞ்சர் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் நீங்கள் வந்து சுக்கு காபி குடிப்பீங்க அப்படின்னா, வெறும் நார்மலாக வாட்டரில் ட்ரை ஜிஞ்சர் போட்டு மல்லி இதெல்லாம் போட்டு அது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். அதுவுமே நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுல, லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறதுனால இம்யூனிட்டி நமக்கு அதிகமாகும். தென் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை தவிர்த்து அரிசி, பருப்பு, பருப்புலேவும் உளுந்து பருப்பு, துவரம்பருப்பு, தென் பாசிப்பருப்பு இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஸ்டாக்அப் பண்ணியிருக்கோம். கோதுமை மாவு கண்டிப்பாக தேவை. சப்பாத்தி ஏதாவது நம்ம பண்ணுறதுக்கு கோதுமை மாவு தேவை நமக்கு. தென் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை தவிர்த்து பாஸ்தா, நூடுல்ஸ் இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நம்ம வந்து அது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு வச்சுக்கலாம், கெட்டு போகாத ஐட்டம். ஸோ இந்த மாதிரி வாங்குறதுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பிரெட் வித் ஜாம், அப்புறமா ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இந்த மாதிரி கெட்டு இது ப்ரோட்டீன் பவுடர்ஸ் இதெல்லாமே கெட்டு போகாத ஐட்டம் இல்லையா. ஸோ வந்து ஒருவேளை இன்கேஸ் நமக்கு பால் காலி ஆகிடுச்சு, பால் இல்லை அப்படிங்கும் பொழுது ப்ரோட்டீன் பவுடரை ஜஸ்ட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம், ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் தென் தட், ஃபுட்டில் நீங்கள் தாளிப்பீங்க இல்லையா, இப்போ யூஸ்வலாக நம்ம தாளிப்போம் இல்லையா, அதில் டெய்லி ஜீரகம், வெந்தயம், மிளகு சேர்த்துக்கோங்க. வாட் எவர் இட் மேபி, புளிக்குழம்போ இல்லை எதுவோ எது நீங்கள் பண்ணாலும் சரி, இல்லை பொரியல் நீங்கள் பண்ணாலும் சரி, தாளிதத்தில் கடுகு உளுந்தோட வெந்தயம், ஜீரகம், மிளகு இது மூணுமே நீங்கள் டெய்லி சேர்த்துட்டு வாங்க.
இங்கே எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணதுனால எல்லா கம்பெனிஸ்லேயுமே அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்தால் எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேஃபாக இருந்துக்கோங்க இன் அ பாசிட்டிவ் வே. ஜஸ்ட் நம்ம ப்ரிகாஷனாக இருக்கிறது வந்து நல்லது தானே, அந்த மாதிரி எல்லாருமே பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, பேனிக் ஆக வேணாம், ஜஸ்ட் ப்ரிகாஷனாக இருக்கிறோம் அவ்வளோதான். ஸ்டே சேஃப், டேக் கேர், பை பை.